பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்க, இதுக்கு மேல பொறுமையால கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு. இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் எங்க ட்ரீட்மெண்ட்டை திருப்பி ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். ஒன்னு எங்கன்னு சொல்லுங்க. இதை பாருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதான் எங்களுடைய பதில். அந்த வீடியோ உண்மையான வீடியோவா இல்ல இந்த பொண்ணை மிரட்டி அப்படி பேச வச்சிருக்காங்களா, அதுக்கு பதில் இருக்கா உங்கள்ட்ட? ஓஹோ, உங்களை பதில் சொல்ல சொன்னா நீங்க எங்ககிட்டயே கேள்வி கேக்குறீங்களா? ஆமா, நியாயம் எங்க பக்கம் இருக்கு. நாங்க கேள்வி கேட்போம். எங்க அம்மானா உலகம் இருந்த குழந்தாவ அவளை மிரட்டி வீடியோல அப்படி பேச வச்சிருக்காங்க. அவளை யார் மிரட்டினா? அவளோட உயிருக்கு என்ன ஆபத்து? ஆயிரம் கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க. உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எங்களை மடக்கி வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன மேடம், பயங்கர நியாயம் தர்மலா பேசுறீங்க. அப்புறம் எதுக்கு கோர்ட்ல நீங்க தான் பொண்ணை கடத்துனீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க? நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. திருப்பியும் கூட்டிட்டு போய் லாடம் கட்டினேன்னு வை, அடுத்தடுத்து உண்மை வெளியே வரும். ஹலோ, இதுக்கப்புறம் நீங்க எங்க மேல கை வைக்கவே முடியாது. இவங்க மட்டும் கோர்ட்ல நடந்ததை சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், உங்க மேல நடவடிக்கை எடுத்து இந்நேரம் உங்க யூனிஃபார்ம் கலண்டிருக்கும். சொல்லாம விட்டாங்கல்ல, அதான் அப்படி பேசுறீங்க. தமிழ்நாடு காவல்துறையில நியாயமா செயல்படுற போலீஸா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேஸை எடுத்தாங்கன்னா அதை நேர்மையாக ஹேண்டில் பண்ணி அதில் வெற்றி அடையவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற இடத்துல உங்களை மாதிரி அதிகாரிகள் இருக்காங்க பாருங்கள், அதுதான் வருத்தமே. அவங்கள்ட்ட நீங்கள் பாடங்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு பெண்கள் மேலே வன்முறையை பிரயோகிச்சுன்னு வைங்க, நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய வரும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது, புரியுதா? அப்புறம் எதுக்கு கோர்ட்டில் அந்த அம்மா அப்படி சொன்னாங்க? ஆமாம் சொன்னேங்க, மற்றவங்கெல்லாம் வெளியில் போகணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஏன்னா அவங்க எந்த தப்பும் செய்யாதவங்க. என் பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது உங்க நோக்கம் இல்ல. அவளை தேடுறதுக்கு இதுவரைக்கும் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? உங்களோட நோக்கம் எல்லாம் என்னையும் ஜீவானந்தன் சாரையும் குற்றப்படுத்தி பாக்குறதுலேயே இருக்கு. அதை நோக்கி மட்டுமே செயல்பட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படிதான் செயல்படுறோம். கடத்தனவங்களை விசாரிச்சா தானே பொண்ணு எங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஹலோ, திரும்ப திரும்ப முட்டாள்தரமா பேசிட்டு இருக்காதீங்க. ஏய் சுமாரியா, முதல்ல அந்த பொண்ணு வீடியோவில் சொல்லியிருக்கிறது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிங்க. அதை விட்டு அதில் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு? முதல்ல ஒரு இடத்துல அடைச்சி வச்சாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அடைச்சி வச்சாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா ரெண்டாவது இடத்துல அடைக்கப்பட்ட பொழுது நாங்கள் எங்கே இருந்தோம்? கஸ்டடியில் இருக்கோம். நாங்கள் எப்படி கடத்தியிருக்க முடியும்? அதை யோசிங்க சார். முதல்ல அதை விட்டு அறிவு இல்லாமல் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? ஆளை வச்சு இடம் மாற்றிருப்ப. ஹலோ, இது உங்கள் முட்டாள்தனமான யூகம், அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை பாருங்க, உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு, எங்களுக்கும் இந்த கடத்தலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பொண்ணை பறி கொடுத்தவங்க இவங்க. அப்பாவிகள் சிலரை காப்பாற்றணுங்கிறதுக்காக கோர்ட்டில் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அதைத்தானே இங்கேயும் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எங்களை விசாரிக்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் எங்களை விசாரிக்கிறீங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட மட்டமாக பிஹேவ் பண்ணிங்கன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போய் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அதில் சட்டத்தில் இடம் இருக்குது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்கள் ஸ்டேட்மெண்ட், புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அங்கே நேத்து சொன்ன மாதிரியே சொல்லணும். மாத்தி பேசுனீங்கன்னு வைங்க, பிரச்சனை ஆயிடும். மிஸ்டர் ஜீவானந்தர், உங்களுக்கு தான் போலீஸை பத்தி தெரியும்ல, எடுத்து சொல்லி கூட்டிட்டு வாங்க. அடேங்கப்பா, என்ன நீங்க ரொம்ப மரியாதையா பேசுறீங்க. அவங்ககிட்ட இதை சொல்லுங்க, இதை சொல்ல சொல்லுங்கன்னு இப்பத்தானே அதெல்லாம் பேசுறீங்க. நேத்து வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு. பெண்கள்கிட்ட வன்முறையாக நடந்துக்கிறது மட்டுமா பேசுறது? இப்ப என்ன, ஜட்ஜுகிட்ட போய் நாங்கள் இங்கே நடந்த உண்மைகளை சொல்லிடக்கூடாது, அதனால தானே இந்த ஏற்பாடெல்லாம்? நான் வேணா அவங்கள்ட்ட சொல்கிறேன், எடுத்து சொல்கிறேன். அவங்க ஜட்ஜிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும், பேசிட்டு சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வாங்க. We'll be right back.
இதுக்கப்புறமும் தர்ஷினி இவங்க கண்டுபிடிப்பாங்க நம்பிக்கையோடு இருந்தோம்னா அது பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். இவங்க நம்மளை ஃப்ரேம் பண்ணுறதுலே குறியாக இருக்காங்க. ஒரே வழி, நாம் இங்கிருந்து வெளியே போனால் மட்டும்தான் தர்ஷினியை கண்டுபிடிக்க முடியும். வெளியே வா. ஆமாம், இங்கிருந்து தப்பிச்சாகும். இதை பாருங்கள், ஜனனி சிஎம் செல்லுக்கு போய் அங்கே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கா இல்லையான்னு நமக்கு இன்னும் தெரியலை. ஒருவேளை இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்க நேரத்தில் தர்ஷினிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதில் ரிஸ்க் எடுக்க முடியாது. எப்படியாவது நம்ம போயாகணும். அது இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு. இப்படி நம்ம ஏதோ ட்ரை பண்ணி அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க. தர்ஷினியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் எப்படி இங்கிருந்து நம்ம போகிறது? இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்பதான் நீங்க எல்லாரும் சரியா யோசிச்சு முடிவெடுத்திருக்கீங்க. சக்தியில இருந்து தர்சம் வரைக்கும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் பேசினதுதான் சரி. எண்ணத்தை பாத்தியல காலை சுத்தி வந்தா பொழைச்சு கிடக்கலாம், இல்லைன்னா சாக வேண்டியதுங்கிற மாதிரிதான் பேசுறாரு. என்ன இவர் ஒருத்தர் தான் இந்த உலகத்துல இருக்கிறாரா? அப்படி கிடையாது. இனிமேலத்தான் நம்ம வாழவே போறோம். அத மனசுல இருத்துங்க. பிள்ளைங்க முன்னாடியெல்லாம் வச்சு எவ்வளவு கேவலமா பேசுற. அவருக்கு நீங்க அவர் வளர்த்த தம்பியெல்லாம் இருக்கலாம், ஆனா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க அப்பா தானே. பிள்ளைய முன்னாடி வச்சு அப்படி பேசுறா எப்படி பாக்காதுங்க? மனசு விட்டு போயிடாதா? அத பத்தியெல்லாம் எதை பத்தியுமே கவலை இல்லை. அவருக்கு இருக்கிற அந்த கோபத்தை வன்மத்தை கொட்டி தீர்த்துறணும். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். அவர்தாவே இருக்கட்டும், வச்சுக்கிறட்டுமே. அதுல போட்ட உழைப்பு உங்க எல்லாரோடையதும். ஏன்னா அதையும் கேட்டு வாங்கிக்கிறவாரா? முடியாதுல்ல. அந்த உழைப்பை வச்சுதான் நம்ம ஜெயிச்சு காட்டணும். அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். சார் சொல்லுங்க சார். ஆமா. சார் எல்லாம் ரெடிதான். உங்க காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஷியோர் சார், உடனே உடனே நான் கிளம்புறேன் சார். ஓகே சார்.